ஹாய் ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு நியூஸ் டாட் தமிழ். வீடியோ என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிட்ட இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தினீங்கன்னா எங்களோட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இவ்வளவு வருடமாக இலவச சேவை அளித்து வந்த கூகுள் தன்னோட பயனாளிகளுக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் ஒரு புதிய முடிவை எடுத்துள்ளது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக மக்கள் ஆண்ட்ராய்டு மொபைலை யூஸ் பண்ணுறதுக்கு காரணமே ப்ளே ஸ்டோரில் கிடைக்கிற இலவசமான அப்ளிகேஷன்கள் தான். ஜிமெயிலில் தொடங்கி யூடியூப் வரைக்கும் கூகுளோட அப்ளிகேஷன்ஸ் கிட்டத்தட்ட 100 வரைக்கும் இருக்குது. இது எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸ் அப்படிங்கிறதால தன்னோட வாடிக்கையாளர்களுக்கு இலவசமாக அளிச்சுக்கிட்டு வந்துச்சு. இந்த ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, யார் வேணாலும் கூகுளில் எடிட்டராக மாறலாம், அப்ளிகேஷன் தயாரிக்கலாம், பிளாக் எழுதலாம், யூடியூப்பில் வீடியோ கிரியேட்டர் ஆகலாம். இப்படி செய்கிற கூகுளுக்கு தேர்ட் பார்ட்டியான தனியார் விளம்பரங்கள் வழங்கும் விளம்பரங்களின் மூலமாக வருமானம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த அட்வர்டைசர்களாலேயும் சில விஷமத்தனமான கிரியேட்டர்ஸ்களாலேயும் கூகுளோட ரகசியங்கள் வெளியே கசிய ஆரம்பிச்சிச்சு. அதனால் கூகுள் கிட்டத்தட்ட 100 மேற்பட்ட அப்ளிகேஷன்களை ப்ளே ஸ்டோர்லேருந்து நீக்கம் செஞ்சிச்சு. தன்னோட பயனாளிகளோட ரகசியத்தை காக்கிறதுக்கும் தன்னை நம்பி இருக்கிற விளம்பரதாரர்களை காப்பாற்றுறதுக்கும் ப்ளே ஸ்டோரில் ஊடுருவிக்கும் போலியான ஆப்ஸ்களை ஒழித்து கட்டவும் கூகுள் தன்னோட ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸை முடிச்சிக்கிறதா தீர்மானத்திற்கு வந்திருக்குது. இந்த ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸ் மட்டும் முடிவுக்கு வந்துச்சுன்னா இப்போ நம்ம இலவசமாக அனுபவிக்கிற சேவைகள் அனைத்துமே கட்டணம் கட்டி அனுபவிக்க வேண்டிய சேவைகளாக மாறிடும். அது எப்படி அப்படிங்கிறது ஆப்பிள் உபயோகதாரர்களுக்கு தெரியும். ஆப்பிளை பொறுத்தவரையும் ஐடியூன்ஸில் ஒரு பாட்டை டவுன்லோட் பண்ணணும்னா கூட கிட்டத்தட்ட 10 வரைக்கும் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். கூகுள் தன்னோட ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸை நீக்கிறதால தீமைகள் இருந்தாலுமே அதில் நிறைய நன்மைகளும் இருக்குது. நம்மளோட மொபைல் ஃபோன்களுக்கு தேவையற்ற விளம்பரங்கள் வருவது முற்றிலும் தவிர்க்கப்படும். அதன் மூலமாக ஏற்படும் வைரஸ் பாதிப்புகளும் இனி இருக்காது. ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸ் முடிவடைஞ்ச பிறகு கூகுளை நம்ம கட்டணம் கட்டி தான் உபயோகிக்க முடியும். கூகுள் ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸை முடக்கிறதா இன்னும் உறுதியான தகவல்களை தெரிவிக்கலை. அதுக்கு இன்னும் 1 மேலே ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அல்லது 2020 கூட இருக்கலாம். கூகுள் இந்த முடிவுக்கு வர முக்கியமான காரணமே மேற்கத்திய நாடுகளின் வாடிக்கையாளர்களோட நம்பகத்தன்மையை பெறுவதற்கு தான். கூகுளோட இந்த முடிவு ஒரு இந்தியா போல ஒரு சில ஏழை நாடுகளுக்கு மட்டும் கஷ்டத்தை ஏற்படுத்தும். அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற குடிமகன்களுக்கு இதனால் எந்த பிரச்சனையுமே இருக்காது. கூகுளோட முடிவுகளை இனி பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் இந்த சேனலின் வளர்ச்சிக்கு உதவும். நன்றி.